இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாத்துக்குமே பக்ரீத் திருநாள் வாழ்த்து வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயங்கள் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னும் சில நாட்களில் கொரோனா தொற்றில் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை வந்து 2 கோடி ஆகப்போகுது. அதை பற்றி பார்க்க போகிறோம். கேரளாவில் ஒரு கிராமத்தில் 199 நபர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. முழுக்க முழுக்க ஒரு கிராமமே லாக்டவுன் ஆகிருக்கு. மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது போக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமே கடந்த ஒரு 29-30 வருஷமாக டிசம்பர் 6 அப்படின்னு சொன்னாலே இந்தியா முழுக்க வந்து ஃபுல் லாக்டவுனுக்குள்ளே போகிற மாதிரி, முழுக்க முழுக்க காவல்துறை இராணுவம் கட்டுப்பாட்டில் தான் நாடே இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து இருந்துகிட்டு. அது வந்து இன்னைக்கு வந்து முடிவுக்கு வரப்போகுது. இந்த ஆகஸ்ட் 5 அதாவது நான் சென்ன சொல்ல வரேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோம். அயோத்தியில் ராமர் கோயிலுக்கான பூமி பூஜை வந்து ஆகஸ்ட் 5 வந்து முடிவடையுது. அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் ஆரம்பிச்சாமி. அதாவது இந்த கொரோனா வைரஸ் தொற்றில் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை வந்து கடந்த 6 1 கோடி ஆயிடுச்சுது. அது இப்போவும் பார்த்தீங்கன்னா 1,74,00,000 பேருக்காக இருக்கிறாங்க உலகம் முழுக்க பாதிக்கப்பட்டவர்கள். இன்னும் சில நாட்களில் இது 2 கோடியாக மாறப்போகுது. அதாவது ஒரே மாதத்தில் அப்படி டபுள் ஆகும். இப்போ எவ்வளோ வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோம். இல்லை பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இறந்திருக்காங்க. அது ஒரு செயலில் வந்தால் கூட இப்போ வந்து மிக விரைவாக வந்து அதில் வந்து கியூர் ஆகி வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு செயலில் பாதிக்கப்பட்டவங்க உள்ளே போனால் கூட கியூர் ஆகி வரக்கூடியவங்களோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுது. இது தமிழக அரசு 186 கோடி ரூபா பாரம்பரிய மருத்துவத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதாவது சித்த யுனானி ஆயுர்வேதி மருத்துவம்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கு வந்து 186 கோடி ரூபா அது தமிழக அரசாங்கம் வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு திருமண நிகழ்ச்சியெல்லாம் கலந்துகிட்ட எல்லா நபர்களுக்கும் கொரோனா தொற்று வந்ததுன்னு சொல்லி நம்ம நியூஸில் வந்து பார்த்துருக்கோம். அதில் கலந்துகிட்ட ஒரு நபர் தன்னுடைய கிராமத்தில் வந்து பழங்குன ஒரே காரணத்துக்காக அந்த ஊரில் 199 நபர்களுக்கு இந்த தொற்று வந்து பரவி இருக்குது. கிட்டத்தட்ட 200 நபர்கள் அந்த கிராமமே ஃபுல் லாக்டவுன் ஆகிருக்குது. லாரிகளில் கொண்டு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கேரளாவில் வயநாடு மாவட்டத்தில் கூடிய வயலாடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தனியார் மருத்துவமனைகள் வந்து சிகிச்சைக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சென்னையில் ஒரு மருத்துவமனை 19 ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்காக 1,20,000 வசூல் பண்ணியிருக்காங்க. இது தமிழக அரசுக்கு தெரிஞ்சு கம்ப்ளைண்ட் ஆகி இன்னைக்கு அந்த மருத்துவமனைக்கு கொடுத்த அங்கீகாரத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. அதாவது கொரோனாவுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய அந்த அங்கீகாரத்தை வந்து தற்காலிகமாக ரத்து பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து போயிட்டு இருக்குது. ஏன்னா இந்த இதுக்கு வந்து மருந்தே கிடையாதுங்க, நமக்கு நல்லா தெரியும். பாராசிட்டமால் மாத்திரை மட்டும்தான் கொடுக்குறாங்க. அந்த அதில் அடிப்படை கட்டமைப்புகள் அதில் தங்கியிருக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு இது தான் வந்து பில்லு வரப்போகுது. இந்த மாதிரி வந்து அது ஓரளவுக்கு அதிகம் வரதான் செய்யும் பெரிய மருத்துவம்னா. ஆனால் வந்து 12,50,000 வாங்கினதுங்களெல்லாம் ரொம்ப ஓவர் இருக்கு. அதெல்லாம் வந்து இது வந்து ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். இன்றைக்கு அரசாங்கம் வந்து சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எல்லா மருத்துவமனையும் கொஞ்சம் பயப்படுவோம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டிசம்பர் 6 வந்து மத பிரச்சனை வந்துடும், மத கலவரம் உருவாகும் சொல்லி பயந்துக்கிட்டே இருப்பாங்க. டிசம்பர் 6 பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குற அம்பேத்கரோட பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை கூட கொண்டாட முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பாபர் மசூதி இடிப்பு நாள் அப்படிங்கிறது வந்து அனுசரிக்கப்படும். ஃபுல்லாக இந்தியாவே லாக்டவுனுக்குள்ள இருக்கும். முழுக்க முழுக்க எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா காவல்துறையா கண்களா தொப்பிகளாக தான் தெரியும். எல்லா பக்கமே வந்து சில இடங்களில் துணை இராணுவ படைகள்லாம் வந்து குமிச்சு போட்டுருப்பாங்க. ஆனால் அதுக்கு எல்லாம் வந்து முடிவுரை கட்டப்போகுது. அது 5 அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட போகிறாங்க. அதாவது இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்த கோயில் வந்து கட்ட போகிறாங்க. இதில் நம்ம எல்லாருமே மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் எதிர்த்து கேஸ் போட்ட அந்த அமைப்புமே இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்காங்க. இதில் இதுதான் வந்து மெயினாக உள்ளது. எல்லாருமே நீங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த பாபர் மசூதி இடித்தாங்க, மதசார்பை போய் கொடுத்தா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ வந்து விவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒரு செயலில் இருந்தால் கூட அதாவது சம்மந்தப்பட்ட 2 வந்து திருப்தி ஆயிட்டாங்க. இப்போதான் சன்னி வக்பாரி வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அவங்க வந்து இந்த பூமி பூஜையில் கலந்துக்கிட்டாங்க. அவங்களே இந்த கேஸ் வந்து சரி ராமர் கோயில் ஒக்கட்டுறதுக்கு ஒத்துக்கிட்டதுன்னு சொல்லி பெருந்தமையாக கொடுத்துட்டாங்க. அவங்களே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நாம் இதில் வந்து பேசுறதுக்கு அர்த்தமே கிடையாது. இந்தியாவில் மிகவும் இந்தியா முழுக்க மிகவும் ஒரு மரியாதையாக வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமர். எல்லா பெண்களுக்குமே வந்து தன்னுடைய கணவன் வந்து ராமர் மாதிரி இருக்கும்னு சொல்லி ஒரு ஆசை இருந்திருக்கும். அந்த ராமர் பிறந்த அயோத்தியில் வந்து இன்றைக்கி வந்து 5 பூமி பூஜை வந்து போட போகிறாங்க. இது சொல்லப்போனால் பிஜேபியோட ஒரு கனவு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 1991 ஏப்ரல் மாதம் வந்து இந்த பிஜேபி கட்சியை நிறுவன தலைவர்கள் இல்லை ஒரு முரளி மனோகர் ஜோஷி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அது பக்கத்தில் ஒரு
நபர் வந்து நின்றுட்டே இருக்காரு, கூர்ந்து பார்த்துட்டே இருக்காரு. அதான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தா போட்டோ எடுத்த ஒரு போட்டோகிராஃபர் வந்து அந்த கூட்டம் கலையும் போது அந்த நபர்கிட்ட போய் கேட்கிறாரு, பாய் நீங்க வந்து அடுத்தால அயோத்திக்கு எப்போ வருவீங்கன்னு சொல்லி. அவர் சொல்றாரு, ராமர் கோயில் கட்டும் போது வருவீங்கன்னு சொல்லி. அந்த நபர் தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம நாட்டோட பிரதமராக இருக்காரு, நரேந்திர பாய் மோடி அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பேர். அதனாலதான் பாய் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து நரேந்திர தாஸ் மோடி சொல்லி நம்ம வந்து பேசிக்கிறாங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதி ராமர் கோயில் கட்டக்கூடிய பூமி பூஜையில வந்து கலந்துக்கிட்டாங்க. இதை பத்தி நிறைய புரளிகள்லாம் வெளியே கிளம்பிட்டு இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா, அதாவது அதுல 2000 அடி கீழே வந்து டைம் கேப்சூல்லாம் பதிக்க போறாங்க, சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பதிக்க போறாங்கன்னு சொல்லி நிறைய புரளிகள்லாம் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, அதெல்லாம் வந்து போலியான செய்திகள். அதாவது தங்கத்தாலும் வெள்ளியாலும் வந்து அதுல வந்து பூமி பூஜையில வந்து செங்கல் கடை வந்து நடப்போறாங்க. அதன் மேல ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கோயில் வந்து கட்ட போறாங்க, ராமருக்கான கோயில் வந்து. அதுக்கு 25 கிலோமீட்டர் தூரத்துல மசூதி வந்து கட்டுறதுக்கும் அரசாங்கம் வந்து இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அந்த வேலைகளும் துரிதமா நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்த ராமர் கோயில் கட்டணும் அப்படிங்கிற கோரிக்கை பாத்தீங்கன்னா 492 வருஷம் கோரிக்கையா இருந்துட்டு இருக்குது. அது வந்து இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி நிறைவேற போகுது. பிரதமர் மோடி வந்து கலந்துட்டு அந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறார். அது நல்லபடியா முடிஞ்சு சமூக நல்லிணக்கத்திற்கும் மதசார்பின்மைக்கும் அடையாளமா அந்த கோயில் திகழணும் அப்படின்னு சொல்லி வேண்டி இந்த வீடியோ வந்து நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.